ஓம் சக்தி பராசக்தி வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அம்பாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சேலம் சித்தர் யூடியூப் சேனல் ஆன்மீக அன்பர்களே இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு ஒரு அற்புதமான பதிவு சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகார முறையை பல அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துள்ளார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பயனுற்றிருக்கிறாங்க பயன்பெற்ற அன்பர்கள் பல பேர் எண்ணில் அடங்காதது நானே இந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு கொடுத்துருக்கேன் பல பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கன்ற பரிகார முறை சரி என்ன பரிகார முறை சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல அன்பர்களுக்கு திருமண ஆகலை வரன் கைகுடி வரல பல பெண்ணை போய் பார்க்க போயிட்டான் சாமி கல்யாணமே ஆகலை பல இடத்துல தேடி அலைகிறாங்க மாப்பிள்ளையே கிடைக்கிறது இல்லை 27 வயசு ஆயிடுச்சு 28 வயசு ஆயிடுச்சு என் மகளுக்கு 31 வயசு ஆயிடுச்சு சாமி கல்யாணமே ஆகலை சாமி ஏதாச்சும் பரிகார முறை இருந்தால் சொல்லுங்கள் ஏதாவது வழிபாடு முறை இருந்தால் சொல்லுங்கள் தினந்தோறும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொலைபேசியிலையும் தொடர்பு கொண்டு வராங்க நிறையா தாய்மார்கள் ஆங்களுக்கான பதிவு தான் அந்த பதிவு கட்டாயம் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 100% உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ இந்த பரிகாரத்தின் மூலியமாக பலன் கிடைக்கும் திருமணம் நடக்கும் இப்போ அற்புதமான மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆகட்டும் வெள்ளிக்கிழமை ஆகட்டும் தவற விடாதீங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு என்ன பரிகார முறை எளிமையான பரிகார முறை நம்ம ஆடி மாதம்னா அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடித்தது என்ன கூழு கூழ் வச்சு படைப்போம் அம்மாவுக்கு ஆரிய கூழ் வந்து பார்த்தீங்கன்னா படைத்து பல அன்பர்களுக்கு கோயிலில் கொடுப்போம் இது ஒரு பரிகாரம் அந்த கூழ் வடித்து படைக்கிறதுலையே திருமணம் ஆகிறதுக்கான ஒரு பரிகார முறை நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க திருமணம் கை கூடுறதுக்கு வரன் கை கூடுறதுக்கான பரிகார முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 கலையம் மண் கலையம் வாங்கிக்கணும் 10 மண் கலையம் குயவர்கள்ட்ட போய் அந்த மண் கலையத்தை பேரம் பேசாமல் 10 கலையம் ஒரு சின்ன கலையமாக 10 கலையம் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சுத்தப்படுத்திட்டு இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா முத நாளே வியாழக்கிழமை வாங்கிக்கிங்க இல்லை நாளைக்கு செவ்வாய்க்கிழமையன்னா திங்கக்கிழமையும் வாங்கிக்கிங்க வாங்கி அந்த 10 கலையத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கிங்க சுத்தம் பண்ணிவிட்டு மறுநாள் நாள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகு காலம் வர நேரம் வெள்ளிக்கிழமானா 10:30 to 12 ராகு காலம் செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு மேலே ராகு காலம் வரும் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே உங்கள் வீட்டு அருகாமையில் மாரியம்மன் கோயிலோ காளியம்மன் கோயிலோ துர்கை அம்மனோ வாராகி அம்மனோ அங்காள பரமேஸ்வரியோ எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி அந்த ஆலயத்துக்கு இந்த கூழை காய்ச்சி எடுத்துகிட்டு போகணும் அந்த 10 கலையத்தில் ஊற்றி வச்சுக்கிங்க ஊற்றி வச்சு அந்த கோயில் இருக்க குருக்கிட்ட கொடுத்து அந்த 10 கலையும் சாமி முன்னாடி வரிசையாக வச்சிடணும் அந்த 10 கலையத்துக்கு முன்பு வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ஒரு தாலி மஞ்சள் கொம்பில் தாலி சரடை சுற்றி வச்சுக்கணும் தாலி கயரில் அதுக்கப்புறம் வளையல் வச்சுக்கோங்க ஒரு ரவிக்கு துணி வச்சுக்கோங்க இது மாதிரி 10 இதும் வச்சுக்கோங்க ஆனால் ஒரே ஒரு கலசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துணி வைக்கணும் மீது எல்லாமே சிகப்பு கர துணி வச்சுக்கோங்க இதை யாருக்கு திருமணம் ஆகலையோ அந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அந்த கோயிலில் அந்த அம்பாள்கிட்ட மனமுருகி வேண்டி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த 10 கலையத்தில் 1 கலையத்தை சாமிக்கிட்ட விட்டுறணும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பச்சை துணி இருக்கக்கூடிய கலையத்தை சாமிக்கிட்ட விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 9 கலையத்தை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலியான பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு அந்த கலையம் வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தாலி சரடு அந்த மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சு முடிந்தால் ஒரு தட்சணை வைத்து அவங்களுக்கு தானமாக செய்யுங்க இந்த ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆகட்டும் வெள்ளிக்கிழமை ஆகட்டும் தொடர்ந்து செய்து பாருங்கள் அடுத்த ஆடி மாதம் வரத்துக்குள்ள உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடைபெறும் இது அற்புதமான பரிகார முறை சித்தர்களோட பரிகார முறை நம் முன்னோர்களோட பரிகார முறை செய்து பாருங்கள் உங்கள் மகளுக்கு திருமணம் ஆகும் உங்கள் மகனுக்கு திருமணம் ஆகும் கவலையே படாதீங்க
எல்லாம் வல்ல தாய் அங்காள பரமேஸ்வரி அருளாசியால அவள் ஆலயத்துல இருந்து நான் சொல்றேன், இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, கட்டாயம் திருமணம் நடக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான பரிகார முறையின் மூலம் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், பரிபூர்ணம்.